சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே தனியார் மைக்ரோ ஃபினான்ஸில் வாங்கிய கடனுக்கு ஒரு தவணை கட்ட தாமதமானதால் லாரி ஓட்டுநர் வசூல் ஏஜென்ட் ஒருவர் ஆபாசமாக பேசியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தென்னையத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் எடிசன் என்பவர் ஆண்டவர் செட் பகுதி அருகே செயல்படும் தனியார் மைக்ரோ ஃபினான்ஸில் 250,000 ரூபாய் பணம் பெற்று கடன் பெற்று ஒவ்வொரு மாதமும் மாத தவணையை முறையாக செலுத்தி வருகிறார். இந்நிலையில் இம்மாத மாத தவணை பணம் செலுத்த முடியாமல் போனதால் அவரை தொடர்பு கொண்ட வசூல் ஏஜென்ட் பாலாஜி லாரி ஓட்டுநர் மற்றும் அவரது குடும்பத்தினரை தரக்குறைவாகவும் ஆபாசமாகவும் பேசியுள்ளார். இந்த ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தனியார் மைக்ரோ வசூல் மாமியா களை விடியா திமுக அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது பொதுமக்கள் மத்தியில் வேதனை அளித்துள்ளது. திரும்ப 29ஆம் தேதி எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி டிவி என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன், சார் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் தான் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நீங்கள் கட்டியே ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை சார் இந்த மாதம் கட்ட முடியாது அடுத்த மாதம் கட்டுறோம்னு சொன்னதுக்கு, அவர் வந்து என் மனைவி பிள்ளை என்னை எல்லாரையும் என் குடும்பத்தையே அசிங்கமாக பேசுகிறார், தகாத வார்த்தையில் பேசுகிறார், என்னை பற்றி பேசியிருந்தாலும் பரவாயில்ல, என் மனைவி பிள்ளைங்களை என் ரொம்ப ஆபாச வார்த்தையில் வச்சு பேசி என்னை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டார்.